ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம சேனல் தேனி டு காஷ்மீர் ரைடோட. இன்னைக்கு வந்து டே 3ங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் தாங்க இருக்கோம். இன்னைக்கு பிளான் வந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டுவர்ட்ஸ் ஹைதராபாத் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் வந்து 560 கிலோமீட்டர்ஸ் வருது. இன்னைக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகிறோன்னு தெரில, பட் வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இன்னைக்கு கவர் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கலாம் அந்த வேலை, அப்படியே பேலன்ஸ்லாம் அப்படியே பேஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து காஷ்மீரை 2024 இருக்குங்க. அந்த பிளேலிஸ்ட்டை நம்ம வ்ளாக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், அதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மிச்சதெல்லாம் அந்த வேலை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பேஸ்ட்டு போகலாம். ஓகேவா, வாங்க வீடியோ பார்க்கலாம். ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கு வந்து நம்ம டே 3, நம்ம தேனி டு காஷ்மீர் ரைடோட டே 3ங்க. இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா, நம்ம ஹைதராபாத் போகிறது தான் இன்றைக்கி பிளானு. பார்க்கலாம், இன்றைக்கி 551 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து ஹைதராபாது. ஓகே, பின்னாடி எல்லாம் செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், என்னென்னா, லக்கேஜ் இது கலட்டி பேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது. பார்க்குறதுக்கு தான் வந்து ஈஸியாக இருக்குது, அதை கழட்டி கழட்டி அப்படி மாட்டுற மாதிரி. ஆனால் அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோமா, ஃபஸ்ட் டைம்னா இவ்வளோ லாங்காக, இது ஒரு செகண்ட் டைம். அந்த அதனால் ஏன்னா கோவா போகும்போது நாங்கள் அவ்வளோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகல, பட் இந்த வட்டம் நிறையா லக்கேஜ். இன்னொன்று சொல்ல மாட்டேன், அந்த ரெண்டு பேர் தான் நாங்கள் பிளானில் வச்சுருந்தோம். இப்போ மூணாவதாலாம் வந்து என் கூட ஒருத்தன் ஜாயின் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்டு. ஏன்னா அவனுக்கு வந்து நியூ இயர் அன்றைக்கு பர்த்டே வருது, அவனுக்கு ஒரு 10 நாள் லீவ் இருக்குது. சரி ஓகே, நம்ம கூட வந்து ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அவன் பர்சனலாக இன்னொரு இடத்துக்கு போகிறான். சரி ஓகே, எவ்வளோ தூரம் நம்ம கூட டெல்லி ரிஷிகேஷ் வரைக்கும் வருவான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இன்னொன்று, பின்னாடி வந்து இந்தியா ஃப்ளாகே மாட்டிட்டேங்க, மிரரில் தெரியும் நினைக்கிறேன். பிரித்து விட்ருவோம், பெட்ரோல் அடிச்சுட்டு போவோம். தேங்க்ஃபுல்ண்ணா. ஓட்டியா 900? இந்த ரைட் எடுத்து ஐஎஸ்ங்க. ஆமாம், அந்த பக்கம் அது அப்போ ஐவே சேர்க்க வேண்டியது. அது என்னடா சர்வீஸ் ஒன்று, சரி ஏதோ தெரியாமல் வந்துட்டோம், பார்த்துக்கலாம். ஓகேங்க, ஹைவேஸ் வந்து ஏரியாச்சு, இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹைவேஸ் தாங்க. இதுனாலு தேவநல்லி டு இங்கே ஒரு ஃப்ளைட்டா, ஐயோ வெரி, அது என்னென்ன தெரியல. எங்கள் எப்பவுமே ஃப்ளைட்டு பார்க்கும்போது செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிருவேன், இங்கேன்னு இல்லை, நான் எங்கே பார்த்தாலும் எக்ஸைட்மெண்ட் ஆயிருவேன். இங்கே பாரு, ரோட்டில் கிட்ட லேண்ட் ஆகிற போகுது, தூரம் போயிடுச்சு. நான் கேமரால தெரியுமான்னு தெரியல, பட் வந்து கண்ணில் பார்க்கறதுக்கு லைவா வெறியா இருக்கு. என்னடா சாப்பாடா, கரெக்டா 10:10. ஓகே, எனக்கே லைட்டா வந்து பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி ஆமா, காலைல இருந்து யாருமே சாப்பிடவே இல்லை, சரி அவனுக்கு பசிக்கிறது போல. சரி போயிட்டு, மணி வந்து ஒரு 9:30 தான் ஆகுது. சரி ஒரு 10 to 1.5 hours ஓட்டிட்டு அது சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நல்லா ஃப்ளோவாக இருக்குது இப்போ வண்டி, நல்லா ஒரு எனர்ஜியாக இருக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே. கரெக்டாக அப்படியே ஒரு 150-200 கிலோமீட்டர் ஓட்டலாம், அந்த மாதிரி இருக்கும் போது 60 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். சரி அதான் இன்னொரு 1.5 hours ஓட்டணும், ஒரு 100 கிலோமீட்டர் கணக்கில் ஆயிரும். அதுதான் 100 கிலோமீட்டர் ரவுண்டாக ஓட்டிட்டு ஒரு பிரேக்கப் போடலாம், அடுத்த ஒரு 100-150 அந்த மாதிரி பிளான் பண்ணுவோங்க. ஸ்ட்ரெயிட்டு நம்ம 71 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஒரே ரோடு தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் கோவா போகும்போது இருந்துச்சு, மேங்களூர்லேருந்து நினைக்கிறேன், 113 கிலோமீட்டர் ஒரே ரோடு. சும்மா நல்லா அப்பப்போ அந்த மாதிரி 1 கிலோ வரும், பட் இந்த ஒரே ரோடு 113 கிலோமீட்டர் வேறு எங்கேயும் வரைய தேவை இல்லை. இப்போ நல்லா இன்னொன்று சொல்ல மாதிரி, நம்ம வண்டி வந்து நல்லா மைலேஜ் தருதுங்க. இப்போ வந்து 41 கிடைக்குது, 90, 100 இதெல்லாம் ஒரு 80 கூட இல்லை, ஒரு 80-100 கூட வச்சுக்கலாம், கரெக்டாக 41 கிடைக்குது மைலேஜ் பாருங்கள். இப்போ 80 அப்படியே ஒரு 100 போயிட்டு இருக்கணும், அந்த 41 அப்படியே தான் இருக்குது. அப்போ வந்து பரவாயில்ல, ஹைவேஸில் நல்லா மைலேஜ் கிடைக்குது. ஒரு டேங்க் தான், சின்ன டேங்க்கு, டக்குன்னு காலி ஆயிருது பெட்ரோலு. அப்புறம் ஒரு ஃபுல் டேங்க் பண்ணால் ஒரு 250 250-லேருந்து 300 கிலோமீட்டர்ஸ் ஓடுது. இன்னும் ஹைதராபாத் வந்து 490 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுருவோம். சொல்கிறா ஏய் மண்ணா, எடுத்துலாமா? ஆ ஆமாம் ஆமாங்க, சூப்பர் சூப்பர், வா லெஃப்ட் லெஃப்ட் வா. ஆமாங்க, மறந்தே போயிட்டு, ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் மண்ணை எடுத்துட்டோம், அடுத்து வந்து கர்நாடகாவில் இங்கே எடுக்கணுங்க. ஐயோ என்ன, கொஞ்சம் போனால் அந்த பார்டர் முடிஞ்சது. சூப்பராக பார்த்தீங்களா, அவனை மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக கூட இருந்தால் தான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். கர்நாடகா மண்ணை வந்து கலெக்ட் பண்ணுறேன்.
அடுத்து வந்து லாவலில் பேசிட்டு போகலாம். இங்கே வந்து இப்போ வந்து எட்டாவது டோல் பூத்தில் நிற்கிறேங்க. இப்போ நம்ம தேயிலேருந்து கிளம்பி இது எட்டாவது டோல் பூத்து, எந்த ஒரு இது பாகப்பள்ளி டோல் பிளாசா. ஓகே, ஏதாச்சும் ஒரு கடையில் சாப்பிட்லாம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சின்ன கடையாக கிடைக்க மாட்டேது. வெல்கம், லெஃப்ட் ஒரு கடையை பார்த்துட்டு அப்படியே நிப்பாட்டுறோம், அப்படியே ஸ்டாப் ஏறுறோம், அப்படியே தூக்கிடாத கடையை, இந்த கடையில் அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, ஃபுட்டு இருக்கண்ணா ரிவியூஸ்ல இப்போ சடனாக நிப்பாட்டக்கூடாது, பட் யாரும் ஃப்ரீ பின்னாடி ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, அதனால் நிப்பாட்டோம். ஓகே, நீங்கள் சாப்பிட்டோம்னா அடுத்த அவ்வளோதாங்க, அது ஃப்ரீ சில்லாக போயிட்டு வந்துட்டே இருக்கலாம். உள்ளேத்துறா, ஓகே தானே? ஆ, சாப்பிட்டு போயிடலாம்ண்ணா. இங்கே ரொம்ப அங்கே போய் தேவை தேட தேவையில்ல, வெயில் வேறு வந்துருச்சு, இப்போ சாப்பிட்டா அப்படியே ஒரே அடியாக அடிச்சிடலாம். ஓகே, இந்த சுருட்டி வேறு வச்சுக்கணும், இல்லை தேவையான இடத்துல பறக்க விட வேண்டும், மிச்ச இடத்துல சுருட்டி வைக்கணும். வண்டியில ஆயில் சீல் உடைஞ்சு இருந்துச்சு. சாப்பிடுறேன், சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆனால் என்ன, ஒரு சின்ன வெடப்பாய் போச்சு, அதை சாப்பிடும் போது தான் பார்த்தோம் வண்டியில் வந்து ஆயில் சீலு செதறிட்டேன், ஃபுல்லாக அப்படியே செதறி ஏறி கிடக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அந்த வேலை மாட்டிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும், பார்த்துக்கலாம். வேறு பெருசாக இல்லை, இந்த ஆயில் சீல் மட்டும் உடஞ்சிருச்சு, அதை மட்டும் ஹைதராபாத்தில் போய் மாற்றிக்கலாம். வா வா, கூட வந்துட்டு. நல்லா இருந்துச்சுங்க, பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ருந்தா கூட தேவையில்லாமல் காசு அதுன்னு வேஸ்ட் ஆகிருக்கும். இந்த ஹோட்டல் சூப்பராக இருந்துச்சு, ஹோட்டலில் நல்லா நமக்கு ஏற்ற கடை, நல்ல கடை, இங்கே கூட சாப்பிட்டுக்கலாமா ஃப்ரீயாக, யாருமே இல்லை. நல்லா இருந்துச்சு, நீட்டாக ஆளுக்கு ஒரு முட்டை தோசை, அடுத்து ஒரு சாதா தோசை, ஆளுக்கு ஒரு வடை, நல்லா சிறப்பாக இருந்துச்சு. மணி வந்து 11 ஆகுதுங்க, எப்படி ஒரு 2-3 மணி வரையும் தாங்கும் சாப்பிட்டதே வரும். கரெக்டாக மணி 11, இப்போ அடுத்து வந்து ஒரு 12 இல்லாட்டி 12:30 தான் அடுத்த ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பிளானு, இல்லாட்டி 700 கிலோமீட்டருங்க, 590 ரோடு இருக்குது, அடுத்து 700 கிலோமீட்டர் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பு, அழுத்தி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு 80 இந்த ரைட்டில் பாருங்கள். இதுதான் வந்து கியா இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எப்போ அங்கேருந்து எவ்வளோ பிரிச்சு பாருங்கள், உங்கள் கடைசிலேருந்து இன்னும் போயிட்டே இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. இது மேனுஃபேக்சராக என்னான்னு தெரில, பட் கியா வந்து இங்கே தான் இது பண்ணுவாங்க கூட, நிறையா இருந்துச்சு, ரொம்ப பெருசுங்க, எப்போ இன்னும் போயிட்டே இருக்குது. போர்டு இருக்கு பாருங்க, அது வரைக்கும் கியா தான் கிட்டத்தட்ட. இதுவே ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கிறாங்க இந்த ஷோரூம். ஷோரூமாக அதனால மேனுஃபேக்சர் பண்ண இண்டஸ்ட்ரியாக தெரியல, மயானமாக இருக்குது. வந்துட்டோம் நம்ம வந்து அந்த ஆந்திராவா தெலுங்கானாவா, ஆந்திராவுக்குள்ளே வந்து வந்துட்டோம், வந்துட்டோம் எந்த ஊருக்கு வந்துட்டோம், ஐயோ தெலுங்கு எழுதியிருக்கேன், மருவரு டூர் பிளாசா மருவரு. இது ஒரு 8 9 டூர் கொடுத்துங்க தாண்டியாச்சு. பார்ப்போம் மொத்தம் எத்தனை ஆகி உங்களுக்கு, மொத்தம் எத்தனை டூல் பூத் வருதுல, நம்ம காஷ்மீர் வரைக்கும் பார்த்துட்டே போவோம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக 700 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, அப்புறம் நம்ம கிளம்பி 110 கிலோமீட்டர் ஆச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக், அப்போ ஃபைனலாக வந்து ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் ஆச்சு பாருங்க, 700 கண்டுபிடிக்க ஆரம்பிச்சது 705 ஆயிடுச்சு. வந்து சின்னதாக இங்கே வந்து ஒரு பிரேக்கு போட்டிருக்கோம், ஸ்பாட் நல்ல ஸ்பாட்டாக இருக்குது, நல்லா உட்காடுறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன செலவழித்தோம் அப்படி வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பெட்ரோலு 2 வண்டிக்கு சேர்த்து 1,780. அடுத்து எவ்வளோ சாப்பிட்டோம், எப்போ சாப்பிட்டோம், இந்தியா இந்தி மாலுமே கேத்துக்கோ, அரே யார் இந்தி நாய் மாலுமே சாலா லவடா நல்லி உட்கார்றா சாலா சாயா நை 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 ஃபேண்டா என்னடா ஃபேண்டா சரி கொண்டு வா
சாமி ஒன்னே ஒண்ணு வாங்க சாமி, ஒண்ணு வாங்க கட் ஆஃப் கட் ஆஃப் போலாம், நைட்ல குடிச்சு பாப்போம், அது திருப்பி திருப்பி வாங்கிக்கலாம்டா, பேண்டா சாப்பிட்டு காண்டா ஏற போகுது. அப்புறம் அடுத்து என்ன பண்ணோம், பெட்ரோல் எழுதிட்டு, பெட்ரோலா, பெட்ரோல் எழுதிட்டு ஃபுட்டு சாப்பிட்டோம், அவ்வளோதான் பண்ணோம், எதுவும் பண்ணல. இது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வந்து சாப்பிட்டு என்னன்னு பார்த்து எழுதி வச்சுக்கிறோங்க. இப்போ அடுத்தது வந்து 10th டோல் பூத்துங்க, அது ரைடு ஸ்டார்ட் பண்ணி இது வந்து 10th டோல் பூத்து, காசேபள்ளி டோல் பிளாசா. இது ஊர் ஃபுல்லாக பொட்டல் கடை இருக்குது, அது எப்படி சிட்டிக்குள்ளே 200 கிலோமீட்டர் உள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த இன்னும் ஒரு வைப்ரேஷனும் இல்லை, இந்த ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த பொட்டல் காடு ஒரு மாதிரி வெறிச்சோடி போயிருக்கு. கார்டு இருக்கு, கார்டு ஃபுல் டேங்க். பெருசா கட்டி வச்சிருக்காரு, சூப்பர். லெக் ஒர்க் அவுட்லாம் போடுவார் போல ஆஞ்சநேயர், லெக்கில் சப்ரஷன்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காரு. நல்லதே நடக்கட்டும், பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு போகணும். பாய் பாய். இப்போ வந்து நம்ம கர்னூல் ரீச் ஆகிட்டோங்க, இது வந்து ஆந்திராவில் ஒரு ஏரியா கர்னூல்னு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைதராபாத், 211 கிலோமீட்ரு. இப்போ இங்கே ஸ்ரீநகர் வந்து 2621 கிலோமீட்ரு, நம்ம டார்கெட் ஸ்ரீநகர் தான். இப்போ வந்து நம்ம கர்னூலில் இருக்கோம், இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைதராபாத் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ட்ரி ஆக போறது வந்து 15th டோல் பூத்துக்கு நம்ம கிளம்பி இவன் தான் போறானா, கிளம்பி 15th டோல் பூத்துக்கு. அது இன்னும் ஹைதராபாத்துக்கு வந்து 40 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஓகேங்க, ஃபைனலா வந்து ஹைதராபாத் வந்து சேஃபா ரீச் ஆயிட்டோங்க. இன்னைக்கு வந்து மொத்தம் 567 கிலோமீட்டர்ஸ் வந்து இன்னைக்கு டிராவல் பண்ணிருக்கோம். வந்து எல்லா சேஃப்டி எல்லாம் முடிஞ்சு, வண்டியில் வந்தவங்க ஆயில் சீல் மட்டும் உடஞ்சிருச்சுங்க, அது வந்து நாளைக்கு வந்து ஹைதராபாத் லோக்கல் ஷோரூமில் போய் அது வேலை பார்த்து அதை முடிச்சு விட்ருவோம், அவ்வளோதான். இன்றைக்கி day 3 வந்து சூப்பராக நீட்டாக சேஃபாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அப்படியே வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேனி டு காஷ்மீர் நம்ம வ்ளாக்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து காஷ்மீரை 2024 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மூணு ஏதாச்சும் ஒன்று பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போலாம் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நல்ல நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ண தோணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.